ஆயுத பூஜையொட்டி சென்னை பல்லவன் சாலையில் உள்ள பாடிகார்டு முனீஸ்வரன் கோவிலில் ஏராளமானோர் சாமி தரிசனம் மேற்கொண்டு தங்களது வாகனங்களுக்கு பூஜை செய்தார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வகுமார் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் பல்லவன் இல்லம் அருகே இருக்கக்கூடிய இதுதான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில். இந்த கோயிலை பொறுத்தவரையில் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அனைவருமே வந்து பூஜை செய்வது என்பது வழக்கம். இந்த கோயிலில் வந்து பூஜை செய்தால் அந்த வாகனம் தங்களுக்கு சொந்தமாக இருக்கும், தங்களிடமே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக எப்போதுமே இந்த கோயிலில் கூட்டம் இருக்கும். இன்றைக்கு ஆயுத பூஜை என்பதால் அதிக அளவிலான வாகனங்களை கொண்டு வந்து பொதுமக்கள் பூஜை போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். பைக் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள், டெம்போ பேருந்து உள்ளிட்ட வாகனங்களையும் எடுத்து வந்து பூஜை செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் சற்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் என்பது 1860 ஆண்டு காலகட்டத்தில் ஆற்காடு மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு பிழைக்க வந்த மக்களினுடைய குலதெய்வமாக இருந்திருக்கிறது. பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பல்லவன் பேருந்து நிலைய டெப்போவில் பேருந்துகளுக்கு பாடி கட்டக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதால் அதன் பெயரிலேயே பாடிகார்டு முனீஸ்வரன் என்ற ஒரு பெயரும் தற்போது வந்திருக்கிறது. எனவே வாகனங்களுக்கு மிகவும் ஒரு பிரபலமான பிரசித்தி பெற்ற கோயிலாக இருப்பதால் ஏராளமான மக்கள் ஆயுத பூஜையை ஒட்டி இந்த பகுதியில் வந்து கோயிலில் வழிபாடு செய்து வருகிறார்கள். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செல்வகுமார். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் கனமழையும், கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதனிடையே மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதேபோன்று மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. எனவே அந்தமான், மத்திய வங்கக்கடல், ஆந்திர கடற்கரையோர பகுதி, குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு அரபிக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, கேரள, கர்நாடக பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் எச்சரிக்கப்படுகின்றனர். நாமக்கல்லில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பூஜை பொருட்கள் வாங்க சென்ற மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதில் சாலைகள் குளம் போல மாறின. சங்கராபுரம், ரிஷிவந்தயம், திருக்கோவிலூர், சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தியாகதுர்கம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய தண்ணீரில் ஆயுத பூஜைக்கு உடைக்கப்பட்ட பூசணிக்காய்கள் மிதந்தன. கல்வராயன் மலை பகுதியிலும் பலத்த மழை பெய்தது. கனமழை எதிரொலியாக குமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 75 அடியாக உள்ளது. இதையடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் கடந்த 1 வார காலமாக பெய்து வரும் தொடர் மழையால் பேத்தமங்கலம், ராமசாகர் தடுப்பணைகள் நிரம்பி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து புல்லூர் பகுதியில் ஆந்திர அரசு கட்டியுள்ள தடுப்பணை நிரம்பி பாலாற்றில் நீர் வெளியேறுகிறது. இதன் காரணமாக ஆவாரங்குப்பம், அம்பலூர், கொடையாஞ்சி வழியாக பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதேபோல கர்நாடக மாநிலத்தில் உள்ள பேத்தமங்கலம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்படுவதால் கரையோரம் உள்ள மக்களுக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மாநிலங்களுக்கான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெறுவதால் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலக்கரிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டால் மின் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி தட்டுப்பாட்டை மறுத்து வரும் மத்திய அரசு நிலக்கரி அமைச்சகத்தின் எச்சரிக்கையை மாநிலங்கள் உதாசீனப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்ரா மாவட்டத்தில் உள்ள அசோகா நிலக்கரி சுரங்கப் பணிகளை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் சீரான நிலக்கரி விநியோகத்தை பெறும் என உறுதியளித்தார். சில சுரங்கங்கள் மூடப்பட்டதாலும் மழையாலும் நிலக்கரி உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக ஜோஷி கூறினார். एंड लोकल एडमिनिस्ट्रेशन के पूरे हम डिस्ट्रिक्ट एडमिनिस्ट्रेशन वगैरह के हम कोऑपरेशन लेके हम कर रहे हैं. दे आर ऑल्सो कोऑपरेटिव एंड आई ओनली फील दैट आई कैन अश्योर दी ऑल पावर प्लांट्स द नीडेड कोल विल बी सप्लाइड, नो नीड टू बी पैनिक. मिन निलकरी मत्रुम ரயில்வே துறை அதிகாரிகள் அனல் மின் நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகத்தை கண்காணித்து வருகின்றனர். அனல் மின் நிலையங்களுக்கு அன்றாட நிலக்கரி தேவை 1.87 மில்லியன் டன்னாக இருக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களாக 2 மில்லியன் டன் நிலக்கரி விநியோகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் நிலக்கரியுடன் 10% இறக்குமதி நிலக்கரியையும் சேர்த்து பயன்படுத்த அனல் மின் நிலையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவிற்கு பிறகு இயல்பு நிலை தற்போது மெல்ல திரும்பி வரும் நிலையில் மின் விநியோகம் தடைப்பட்டால் தொழிற்சாலைகளின் உற்பத்தி பாதிப்பு ஏற்படும். இதனால் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. ஈரோடு அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மகளை கணவரிடமிருந்து பெற்றோர் பிரித்த நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த குறும்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த இளமதியும் கவுந்தப்பாடியைச் சேர்ந்த செல்வன் என்பவரும் காதலித்து வந்தனர். காதல் ஜோடி வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணத்திற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடந்த ஆண்டு சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே பெரியார் படிப்பகத்தில் செல்வனுக்கும் இளமதிக்கும் திருமணம் நடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெண்ணின் உறவினர்கள் பாமகவினர் சிலருடன் சென்று மணமகன் செல்வனை சரமாரியாக அடித்து உதைத்து இளமதியை கடத்திச் சென்றனர். அதன் பிறகு இந்த பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றதாலும் உறவினர்களின் மிரட்டலாலும் செல்வனை பிரிந்து தாயுடன் செல்ல இளமதி சம்மதித்தார். காதல் தம்பதியர் 1.5 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் திடீரென செல்வனை தொடர்பு கொண்ட இளமதி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து செல்வன் ஈரோடு SP அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் பெண் வீட்டாரை அழைத்து பேசிய போலீசார் தம்பதியரை சேர்த்து வைத்தனா்.